இன்று மே 12 நேஷனல் ஓட்டோமீட்டர் டே, தேசிய பயண தொலைவு அளவி தினம். இந்த தினம் மக்களுக்கு ஓட்டோமீட்டர் மற்றும் வாகனங்களை எவ்வாறு சிறப்பாக பராமரிப்பது என்பது பற்றி கற்றுக் கொடுக்க கொண்டாடப்படுகிறது. ஓட்டோமீட்டர் என்பது வாகனத்தின் சக்கரத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு சாதனமாகும். இது ஒரு வாகனம் பயணித்த தூரத்தை அளவிட பயன்படுகிறது. ஓட்டோமீட்டரும் மைலேஜும் ஒன்றல்ல. மைலேஜ் கணக்கிட நிரப்ப பயன்படுத்தப்படும் எரிபொருள்களின் அளவை கொண்டு பயணித்த மைல்களை வகுக்க கிடைப்பதாகும். எடுத்துக்காட்டாக, நீங்கள் கடைசியாக டேங்க் நிரப்பியதிலிருந்து பயணம் 200 மைல்களை காட்டினால், மேலும் டேங்க் நிரப்ப அவை 15 லிட்டர் எடுத்தால் 200 ஐ 15 ஆல் வகுக்க கிடைப்பதே வாகன மைலேஜ் ஆகும். ஒவ்வொரு பயணத்திற்கு பிறகும் உங்கள் மைல்களை கண்காணித்து ஓட்டோமீட்டரை மீட்டமைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வாறு கண்காணிப்பது மூலம் நீங்கள் அதிக எரிபொருளை சேமிக்கவும், உங்கள் வாகனத்தை பராமரிக்கவும், அது சிறப்பாக செயல்படுவதை உறுதி செய்யவும் முடியும். இவை ட்ரிப் ஓட்டோமீட்டர் உள்ள வாகனங்கள் செயல்படுத்த முடியும். பல நாடுகளில் ஒவ்வொரு முறையும் வாகனத்தை சர்வீஸ் செய்யும் பொழுது வாகன இயக்கவியல் வல்லுநர்கள் உங்கள் ஓட்டோமீட்டரின் பதிவுகளை வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டமும் உள்ளது. பயன்படுத்திய வாகனத்தை வாங்கும் பொழுது ஓட்டோமீட்டர் பார்க்கும் அறிவு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சில வாகனங்களில் ஓட்டோமீட்டர் சேதப்படுத்தியும் இருக்கும். எனவே வாகனங்கள் வாங்கும் பொழுது அதனை நன்கு கவனித்து வாங்குங்கள். நன்றி.